இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு அரசு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு பேருந்துகள் எந்த நேரத்தில் வரும்னு சொல்லிட்டு அதை செக் பண்ணுறதுக்கும் மற்றும் பஸ் டிக்கெட் ஆன்லைனில் புக் பண்ணுறதுக்கும் புதிய வெப்சைட் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த வெப்சைட்டை எப்படி பயன்படுத்துவது என்பதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு அரசு பஸ் .tn.gov.in சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்துன்னு தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் அண்டர்டேக்கிங் சொல்லிட்டு அரசு பஸ்ன்னு ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். அந்த வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதில் நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. டாப்பில் ஸ்க்ரோல் பண்ணினா நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதில் நான்காவது பார்த்தீங்கன்னா பேசஞ்சர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு டிக்கெட் புக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பஸ் டைமிங் செக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு சென்னை பஸ்க்கான ஆப் இருக்கும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி சென்னை பஸ்ஸில் எந்த டைமிங்கில் வரும்னு செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு டிக்கெட் எப்படி புக் பண்ணுறது என்பதை பற்றி பார்த்துட்டு மற்ற ஆப்ஷன்லாம் எப்படி பயன்படுத்துவது என்பதை பற்றி பார்க்கலாம். டிக்கெட் புக்கிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா லெஃப்ட் சைட்லே சர்ச் அண்ட் புக் டிக்கெட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து ஃப்ரம் லொக்கேஷன் டூ லொக்கேஷன் என்டர் பண்ணிவிட்டு எந்த டேட்டில் உங்களுக்கு டிக்கெட் வேணுமோ அந்த டேட் டைம் மென்ஷன் பண்ணிவிட்டு அடல்ட்டா சில்ட்ரனா அது எத்தனை பேருன்னு சொல்லி மேலே ஃபீமேலாக அந்த ஆப்ஷன்லாம் நீங்கள் ஸ்டிக் பண்ணி சர்ச் ஆப்ஷன் கொடுத்து சர்ச் பண்ணலாம். அப்படி இல்லைனா டாப்ஸ் டெஸ்டினேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதிலே ரூட் இருக்கும். சென்னை டு மதுரை, சென்னை டு திருச்சி, சென்னை டு சேலம், சென்னை டு கொரூர் அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் எந்த லொக்கேஷன் போகிறீங்களோ அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். நான் இப்போ சென்னை டு திருச்சி செலக்ட் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் செலக்ட் பண்ணாலே ட்ரிப்கான கோட், கிளாஸ் ஆஃப் சர்வீஸ், எந்த ரூட்டில் போகும், டைம், எந்த டேட்டில், பஸ்ஸுடைய நம்பர், அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு டைமுக்கு ஏற்ற மாதிரி பஸ்ஸுடைய நேம் லொக்கேஷன் எல்லாமே இருக்கும். நீங்கள் ரைட் சைடில் புக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டிக்கெட் புக் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து லெஃப்ட் சைடில் வந்து நீங்கள் அதற்கான சீட் புக் பண்ணிக்கலாம். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் டீட்டெயில் என்டர் பண்ணோம். ஃபஸ்ட்டு பேசஞ்சருடைய நேம், அவங்களுடைய ஏஜ், அவங்க அடல்ட்டாக என்னென்னு சொல்லி செலக்ட் பண்ணிவிட்டு மேலே ஃபீமேலாக செலக்ட் பண்ணிவிட்டு ஐடி கார்டு செலக்ட் பண்ணோம். டிரைவிங் லைசன்ஸ், எம்ப்ளாயி ஐடி கார்டு, பாஸ்போர்ட் அதை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஐடி கார்டு நம்பர் என்டர் பண்ணி மொபைல் நம்பர் இமெயில் ஐடி என்டர் பண்ணிவிட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எந்த சீட் வேணும்னு சொல்லிவிட்டு லெஃப்ட் சைடில் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி எந்த சீட் வேணும்னு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இதுதான் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கான மெத்தட். நீங்கள் ரூட் என்ட்ரு பண்ணியும் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரூட் செலக்ட் பண்ணியும் புக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பஸ் டைமிங் செக் பண்ணுறதுக்கு பேசஞ்சர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி எம்டிசி பஸ் டைமிங் செக் பண்ண போகிறீங்களா இல்லை எல்லா பஸ்க்கான டைமிங் செக் பண்ண போகிறீங்களா, ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். நாலு பஸ் டைமிங் கொடுத்துட்டு சர்ச் பஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு எந்த லொக்கேஷனில் எந்த லொக்கேஷனுக்கு போகிறதுக்காக நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் லொக்கேஷன், நெக்ஸ்ட் எந்த லொக்கேஷன் நீங்கள் போகிறீங்களோ அந்த லொக்கேஷனோட நேம் என்டர் பண்ணி மற்ற ஆப்ஷனில் நீங்கள் செலக்ட் பண்ணாலும் செலக்ட் பண்ணலாம். கம்பல்சரி கிடையாது. ஜஸ்ட்டு ஃப்ரம் லொக்கேஷன், டெஸ்டினேஷன் லொக்கேஷன் மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு சர்ச் ஆப்ஷன் மட்டும் கிளிக் பண்ணுங்கள். ஒரு ஃபைவ் செகண்ட்ஸில் உடையிட்டு இப்போ நான் சென்னை டு கல்லூர் கொடுத்துருக்கேன். அந்த ரூட் நம்பர் சோர்ஸ் என்ன டைமில் கிளம்பும், எந்த லொக்கேஷன் சென்னை லொக்கேஷன் போகிறதால அது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எத்தனை மணிக்கு ரீச் ஆகும், அதோடய கிளாஸ் டிஎல்எக்ஸாக என்னென்னு சொல்லியிருக்கும். நெக்ஸ்ட்டு டிஎன்டிசிலே விபிஎம் பஸ் அந்த மாதிரி எம்டிசி பஸ் அது என்னென்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஏசி பஸ்னால் ஏசி பஸ்னு இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த லொக்கேஷனுக்கு போனமோ அந்த லொக்கேஷனுக்கான பஸ் டைமிங் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மெத்தடை பயன்படுத்தி தெரிஞ்சுக்கலாம். எம்டிசி பஸ் தெரிஞ்சுக்கணும்னா அதை கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இதுவே சென்னையாக இருந்தால் சென்னை பஸ் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஆப் ஷோகம் சென்னை பஸ் சொல்லிவிட்டு இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி சென்னையில் எந்தெந்த பஸ் என்னென்ன டைமிங்கில் வரும்னு சொல்லிவிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதுதான் தமிழ்நாடு அரசு புதிதாக லான்ச் பண்ண வெப்சைட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் எதுனா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.